நினைத்தாலே உமிழ்நீரை சுரக்க செய்யும் சுவை ஒரு உணவு பண்டத்திற்கு உண்டா என்றால் நிச்சயம் உண்டுங்க. அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எலுமிச்சம்பழம் ஊறுகாவை பற்றி தான். கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா வேக வச்சு ஊறுகா போட்டு வருஷக்கணக்கில் ஸ்டோர் பண்ணி பானையில் வச்சுப்பாங்க. எப்போவுமே சோறு இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் ஊறுகா வந்து கண்டிப்பாக கிராமப்புறங்களில் இருக்குங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து அந்த பழக்கத்தெல்லாம் விட்டுட்டோம். ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஊறுகாலாம் வந்து இப்போ யாரும் சாப்பிட்றதில்ல. அதனால் உடனே ஒரு அஞ்சு நாள் இல்லை மூணு நாள்லேயே செய்யக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழம் ஊறுகாவை எப்படி செய்யலாம், அதுவும் கிராமத்து சுவையில், அதை பற்றி தாங்க நாங்கள் இப்போ வீடியோ போட போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான நல்ல நல்ல தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இப்போது நான் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செய்கிறதுக்கு பழுத்த பழமாக எடுத்து வச்சுருக்கேங்க. எப்போவுமே பழுத்த பழத்தில் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செய்யும் போது வந்து கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கசப்புத்தன்மை இருக்காது. இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு பழத்தை வந்து 8 பீஸை தான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஏன்னா வந்து நம்ம வேக வைக்க போகிறதில்ல, அப்படியே தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண பீசஸை வந்து நான் ஒரு சட்டியில் வந்து போடுறேன். நம்ம வந்து அலுமினிய பாத்திரத்துலையோ இல்லை சில்வர் பாத்திரத்துலையோ கண்டிப்பாக போடக்கூடாது, ஏன்னா அது வந்து ஓட்டையாயிரும். நம்ம இந்த மாதிரி மண் சட்டிலையோ இல்லை பீங்கஞ்சாடி அப்படி இல்லை கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டிலை தான் நம்ம போடுவோம். இப்போ வந்து நான் வந்து மண் சட்டியில் தாங்க போடுறேன். நாம் போடக்கூடிய சட்டி வந்து சுத்தமாக ட்ரையாக இருக்கணுங்க, தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி எலுமிச்சம்பழத்துலேயும் வந்து தண்ணி எதுவுமே வந்து ஊற்றி நம்ம ஊற வைக்கக்கூடாது. வெறும் எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய சார்லேயே அந்த எலுமிச்சம்பழம் வந்து நல்லா ஊறணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சட்டி ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, அதனால் இன்னொரு சட்டியும் எடுத்து நான் ரெண்டு சட்டியுமே ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். ரெண்டு சட்டியிலையும் ஃபில் பண்ணிவிட்டு உப்பு வந்து தேவைக்கு விட அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ உப்பு போடுறோமோ அவ்வளோ வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சட்டியிலுமே நான் உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் ஊறணுங்க. அந்த 5 நாளுமே ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து நம்ம அந்த ஊறுகாய் வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடியில் வந்து பூரணம் வச்சிரும். இப்போ 4வது நாள் நைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தாங்க இருக்குது. இதில் வந்து நான் 4வது நாள் நைட்டே வந்து மிளகாய் பொடி வந்து கலந்து வச்சுக்கிறேன். இதில் வந்து 4 ஸ்பூன் மிளகாய் பொடி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு சட்டிக்காக மட்டும் நான் இப்போ ரெடி பண்ணுறேன். 4 ஸ்பூன் மிளகாய் பொடி வந்து போட்டு கிளறி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம முன்னாடியே மிளகாய் பொடிக்கு போட்டு கிளறி வைக்கும் போது ஊறுகாயில் வந்து நல்லா காரம் நல்லா இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம அப்போவே தாளிக்கு மூடி போடுறத விட இந்த மாதிரி நீங்கள் கிளறி வச்சு பாருங்கள், எல்லா இடத்துலையும் நல்லா காரம் இறங்கி உப்பு காரம் எல்லாமே போட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறுகாய் வந்து கொல கொலன்னு ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் தாளிக்கும் போது உங்களுக்கு சுத்தமாக அந்த கசப்புத்தன்மை சுத்தமாக இருக்காதுங்க. நீங்கள் 3 நாளையும் தாளிக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ட்ரையாக வேணும்னா 3வது நாளே செஞ்சுக்கலாம். அப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கொல கொலன்னு வேணும்னா 5 நாள் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு நல்லா செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா இதை கலறி விட்டுக்கிறேன். கலர்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு தொக்கு மாதிரி கிடைக்குது. இப்போ வந்து நம்ம இதை தாளிக்கும் போது தான் ஊறுகாய் வந்து சூப்பராக இருக்கும், கடையில் விற்கிற மாதிரியே கிடைக்கும் நமக்கு. இப்போது இதை நான் நல்லா மிளகாய் பொடி போட்டு தனி மிளகாத்தூள் தாங்க போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டு கிளறினதுக்கப்புறம் மூடி வச்சிடறேன் இன்னைக்கு நைட்டு. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஊறுகாய் வந்து இப்படி தாங்க இருக்குது. இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நான் தாளிக்க போகிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வந்து நமக்கு தேவை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தாலே சூப்பராக இருக்குது ஊறுகாய். ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கடுகுங்க, வெந்தயம், நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் தான் ஊறுகாய் செய்யணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊறுகாய் ரெடியாக இருக்குது. கடுகையும் வெந்தயத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்து எடுத்த பொடியை தான் நம்ம ஊறுகாயில் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் வந்து ஃபஸ்ட்டு கடுகு வறுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் கடுகு போட்டு நான் வறுத்துக்கிறேன். கடாய் சூடான உடனே கடுகு போடுங்க. சிம்மில் வச்சுட்டு போடுங்க அடுப்பை, ஏன்னா உடனே வந்து கடுகு தீஞ்சிரும். அதுக்காக வந்து சிம்மில் வச்சுட்டு லைட்டாக நமக்கு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, அந்த டைம்லேயே எடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப கருகிடுச்சுன்னா வந்து ஊறுகாய் வந்து கசக்க ஸ்டார்ட் பண்ணிடும். அதே மாதிரி தான் வெந்தயமும். இப்போ நான் கடுகு வந்து எனக்கு கரெக்டாக பொறிச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் இது ஊறுகாய் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் தான் போடுறேன். இதே அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகும் வெந்தயமும் கரெக்டான பதத்தில் எடுக்கணுங்க. அது ரெண்டுமே தீ விட்டோம்னா ஊறுகாய் வந்து டேஸ்ட்டு மாறிடும். அதுக்காக வெந்தயமும் நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே அந்த ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு வந்ததுமே நீங்கள் வெந்தயத்தை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல்லு வந்து போனாலே போதும். வெந்தயம் வந்து கொஞ்சம் கூட மிஞ்சிடக்கூடாது. அப்படி மிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஊறுகாய் வந்து கசக்க ஸ்டார்ட் ஆயிடும். 2 ஸ்பூன் கடுகுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம் வந்து கரெக்டாக இருக்கும்.
இப்போ வந்து நான் வெந்தயத்தை எடுத்துக்கிறேங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்து மிக்சி ஜாரில் மாற்றி அரைக்க போகிறேங்க. ரொம்ப ஃபைன் பவுடர் அரைக்கணுமானா இல்லை, நர நரனா அரைச்சாலே போதும், அப்போ தான் ஊறுகாய்க்கு வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போது நான் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. மண் சட்டியில் பார்த்தீங்கன்னா 2 குழிக்கரண்டி எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் வந்து போதும். பின்னாடி ஊறுகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்பவும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து அதில் கடுகு போட்டுக்க வேண்டியது தான். நான் எண்ணெயில் வந்து 2 ஸ்பூன் கடுகு போடுறேங்க. எப்போவுமே மண் சட்டியில் மட்டும் நம்ம சமைக்கும் போது அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு தான் நம்ம கடுகு போடணும். ஏன்னா மண் சட்டி வந்து ரொம்ப சூடாகிடும், உடனே நம்ம கடுகு போடும்போது உடனே வந்து தீஞ்சு போயிடும். அதுக்காக ஸ்லோவில் வச்சுட்டு தான் கடுகு சீரகம் எல்லாமே போடணும். இப்போ வந்து எனக்கு கடுகு நல்லா வெடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து நான் சீரகம் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் கடுகு நல்லா கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் வந்து நான் சீரகம் போடுறேன். சீரகமும் வந்து ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, கரெக்டான பதத்தில் தான் இருக்கணும். இப்போ வந்து ஊறுகாய்க்கு ரொம்பவே முக்கியமானது பெருங்காய பொடிங்க. பெருங்காய பொடி எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு டைஜஸ்ட்டுக்கும் நல்லா உதவும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருங்காய பொடி தேவைக்கு போட்டுக்கிறேன். நல்லா வந்து தீஞ்சிர விடக்கூடாது, நம்ம தீயாமல் ஸ்லோவில் தான் வச்சு போடணும் பெருங்காய பொடியும். இப்போ எனக்கு வந்து போதுமான அளவு நான் பெருங்காய பொடி போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்கப்புறம் நம்ம இந்த பெருங்காய பொடி கூடவே வந்து நம்ம ஊறுகாயை தூக்கி அப்படியே அந்த சட்டியில் போட வேண்டியது தான். இப்போ பாருங்கள் நம்ம ஊறுகாய் கொட்டினதுக்கப்புறம் ஊறுகாய் வந்து நல்லா இப்படிதான் வந்து கொதிச்சிட்ருக்குது. இதுக்கப்புறம் வந்து இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த டைமில் காரம் உப்பு ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு வந்து நான் நிறைய தான் போட்டிருக்கேன், காரம் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. அதுக்காக நான் இன்னொரு 1 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி போட்டுக்கிட்டேன். தனி மிளகாய் பொடி போட்டால் தான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் மிளகாய் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா ஊறுகாய் வந்து ரெடி ஆகிட்டுக்குது. மிளகாய் பொடி போட்டு நல்லா கலர்னதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க அந்த கடுகு வெந்தய பொடி, அதை வந்து இந்த டைமில் நம்ம போடணும். இல்லை இப்போவே பார்க்க நமக்கு சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து வெந்தயம் கடுகு அது ரெண்டுத்தையும் அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து நான் இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்து வந்து அதையும் நல்லா கலரி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா குறைன்னு இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஊறுகாயில் வந்து கருவேப்பிலை போடுவாங்க. ஆனால் ஊறுகாயில் வந்து கருவேப்பிலை போடக்கூடாது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கருவேப்பிலை வந்து கெட்டு போயிடுற மாதிரி இருக்கும், ஊறுகாய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்காக கருவேப்பிலை வந்து போட வேண்டாம். போடணுன்னா உடனே காலி ஆயிரும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை கருவேப்பிலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். கிளந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க ஊறுகாய் செய்கிறதுக்கு, ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. இந்த டைமில் நம்ம ஊறுகாய்க்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணுங்க. நம்ம ஊறுகாயில் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வந்து இருக்கும். எண்ணெயும் உப்பும் வந்து ஊறுகாய்க்கு ரொம்பவே அதிகமாக இருக்கணும். இப்போ பாருங்கள் இந்த டைமில் வந்து நான் நல்லெண்ணெய் வந்து இன்னொரு குழிக்கரண்டி அளவு சேர்க்குறேன். நம்ம ஊறுகாய் எடுக்கும்போது எண்ணெயை மட்டும் அப்படியே விட்டுட்டு ஊறுகாய் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா கொதிக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஊறுகாய் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நல்லா ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கலாம். நிறைய பேர் ஊறுகாய் பிரியர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஊறுகாய் இல்லாத சாப்பாடு வந்து இறங்கவே இறங்காது. நம்மளோட முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து இனிப்பு கசப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்புன்னு அரிசியும் சாப்பிட்டதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா அதை செரிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு மோர் சாதமும் அதில் ஊறுகாய் வச்சு சாப்பிடுவோங்க. அந்த ஊறுகாய் எதுக்காக சாப்பிட்றோன்னு இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிட்ட எல்லா சாப்பாடையும் செரிக்கிறதுக்கு தாங்க அந்த ஊறுகாய். அப்போவே நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்ன எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உண்மை. கடைசியில் கொடுக்கக்கூடிய ஊறுகாயும் ஸ்வீட்டும் நம்மளோட உணவை வந்து செரிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ தன்மை கொண்டதுங்க. நம்ம ஊறுகாய் சாப்பிடும் போது வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய உமிழ்நீர் வந்து நல்லாவே சுரக்கும். அந்த உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும் போது நமக்கு ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும். இப்போ ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். நம்ம வந்து ஊறுகாய் வந்து எப்போவுமே சில்வரு அலுமினியம் அந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் வைக்கவே கூடாது, ஊறுகாய் வந்து ஓட்ட போட்டுரும். இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக எந்த ஒரு வினிகர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை.
முழுக்க முழுக்க இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் வச்சு தான் அந்த ஊறுகாய் செஞ்சுருக்கேன். ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வந்து கையை மட்டும் வைக்காமல் ஸ்பூன் வச்சு ஊறுகாய் எடுக்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த ஊறுகாய். அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஆயில் வந்து தனியாக நிற்குது, ஊறுகாய் வந்து தனியாக இருக்குது. இதுக்கப்புறம் இது வந்து ஆறினதுக்கப்புறம் நான் வந்து அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.